ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த கைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டம் எப்படி செய்யறதுன்னு, இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாருக்கும் வீட்டிலே இருந்து போர் அடிக்கும். அதுக்கு சிம்பிளா வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம எப்படி கைட் செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டம் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஷீட் போதும். இந்த மாதிரி ஒரு ஷீட் நியூஸ் பேப்பர், அப்புறம் ரெண்டு பெருக்குமார் குச்சி, ப்ரூம் ஸ்டிக்கு. இது குச்சி வந்து எப்படின்னா, கொஞ்சம் தடியான குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தின்னானது வேண்டாம், கொஞ்சம் திக்கான குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நூல், சிசர்ஸ், அப்புறம் செல்லோ டேப், அப்படி இல்லைன்னா கம், ஏதோ ஒன்று இருந்தால் போதும். ஓகே, இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பட்டம் செய்கிறது, கைட் செய்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, பட்டத்தை பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை இந்த கார்னர்லேருந்து எடுத்து இந்த பேப்பரை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், சைடில் வச்சுக்கோம், லேட்டர் யூஸ் பண்ணலாம் இதை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை ரெண்டு குச்சி. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் தடியாக இருக்க குச்சியை வந்து எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். சென்டர்ன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வர அது போகணும். ஸோ அது வரை நீ யூஸ் பண்ணிட்டு மீதி இந்த குச்சை நம்ம உடச்சிட்டுலாம். இந்த அளவு குச்சி நான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன செல டேப் இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பட்டத்தில் ஓரமாக இந்த குச்சி அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு இந்த குச்சி இருக்கணும். குச்சி இருந்துட்டு இதை ஒட்டிடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒட்டிட்டேன். அதே மாதிரி ஸோ இன்னொரு செலஃபன் டேப் எடுத்து நம்ம அடுத்த கார்னரில் ஒட்ட போகிறோம். ஸோ ஜஸ்ட் பின்னாடி இப்படி ஒட்டிக்கிறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க வச்சு ஒட்டுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னதுன்னா, நம்ம இது பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு செலஃபன் டேப் ஒட்டிக்குவோம். சும்மா நடுவில் அப்படி ஒட்டிக்குவோம். ஸோ நம்ம குச்சி வந்து வெளியே வரக்கூடாது, அந்த ஸ்ட்ரெயிட்டான ஷேப்பில் இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிறோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு சைடு நம்ம ஒட்டியாச்சு, ஸ்ட்ரெயிட் லைனில் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ அடுத்த குச்சி எப்படி பண்ணால், நம்ம இதை பெண்ட் பண்ணி நம்ம இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒட்டணும். ஸோ உங்கள் ஷேப் இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வில்லு வச்சு இது இந்த ஷேப் மாதிரி வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து எடுத்து இந்த கார்னர் வர வச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிறத உடச்சிடலாம். நம்ம குச்சை உடச்சாச்சு. இந்த உடச்ச குச்சை நான் இங்கேருந்து இங்கே இதுக்கு பேஸ்ட் பண்ண போகிறேன். செலஃபன் டேப்லேயோ இல்லை கம்மோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலஃபன் டேப் வந்து எடுத்து ஜஸ்ட் பின்னாடி இந்த ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம குச்சை வச்சு ஒட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்க வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சைடை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கிறோம். ஸோ ஸோ இப்போ இதான் முக்கியமான இது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஹோல் இந்த குச்சிக்கு இங்கே இங்கே இப்படி ஆப்போசிட்ஸாக இருக்கணும், இல்லை இங்கே இப்படி ஆப்போசிட்ஸாக இருக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுவோம். ஓகே, ஸோ இங்கே நான் ரெண்டு ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இப்போ ஒரு 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 ஜான் நம்ம கையில் எடுத்து அதை எடுத்து இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டோம்.
ஸோ நம்ம ரெண்டு ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு இதை நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு, நம்ம இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் ஒரு ஒரு ஜான் விட்டு இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் போட்டோம். இந்த அளவுக்கு ஒரு தெரிஞ்சு இந்த ஒன் சைடு முடிச்சு போட்டோம், ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம், மடிச்சுட்டு ஒரு ஒன் சைடில் முடிச்சு போட்டுக்கிட்டோம். முடிச்சு போட்டு இப்போ நம்ம பட்டத்தோடைய பேக் சைட்லேருந்து ஃபஸ்ட் நம்ம ஹோல்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விடுறோம். யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, ஸோ நம்ம ஈஸியாக நம்ம அந்த ஹோல்ஸில் இதை எடுத்துக்கிட்டோம். எடுத்து நம்ம பட்டத்துடைய அடுத்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த குச்சிக்கு இந்த பக்கத்தோடய வந்துட்டு நம்ம குச்சி அடுத்த ஹோல் போட்டோம்ல, ஸோ இந்த பக்கத்தோடி அதை நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ நீங்கள் அதில் குச்சி யூஸ் பண்ணி தள்ளிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருக்கு அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு சைடு நம்ம கட்டியாச்சு. இப்போ இதில் சென்டராக எடுத்து இதில் வச்சு நாட் போட்டுக்கோங்க, நான் போட்ட நாட் பேர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் அந்த சைடில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம், இதை வந்து இப்போ நம்ம டெய்லிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு பேப்பர் இருக்குது, ஸோ இதை நம்ம சின்ன மடிச்சுக்கோங்க, சும்மா சின்ன சின்ன ஷேப்பை வச்சுக்கோங்க, சும்மா ஒரு அழகான ஷேப் கொண்டு வரலாம். எடுத்துக்கோங்க, ஸோ பார்த்தோன்னா நம்ம பட்டம் ரெடி. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, உங்கள் கை கட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் நாட் நம்ம போட்டோம்ல, கீழே உங்கள் கையில் நீங்கள் கட்டி நம்ம பட்டம் விடலாம். ஸோ வாங்க பட்டம் எடுத்து நம்ம நாட் போட்டணும்னா இந்த கயிறை கட்டிக்கலாம், அந்த நாட்டுக்குள்ளே கயிறை விடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட பட்டம் ரெடி ஆயிருச்சு. நிஜமா இது ரொம்ப நல்லா பறக்குது, நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, பை பை.